எல்லோருக்கும் வணக்கம். வாருங்கள் கற்போம் யூடியூப் தளத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, ஒருவர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியோ அல்லது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியோ செல்லும் போது அவர் எத்தனை தரம் வலது பக்கம் அல்லது இடது பக்கம் திரும்பியிருப்பார், அதே போல வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஆகிய திசைகள் பக்கம் திரும்பியிருப்பார் என்றதை எப்படி இலகுவாக பார்க்குறேன்ட்டு இன்றைக்கு பார்க்க போகிறோம். எம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். எம்முடைய வீடியோக்களை அதிகம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ளே போவோம். வினா வகை ஒன்றை பார்க்க போகிறோம். சாலினி வீட்டிலிருந்து பாடசாலைக்கு சென்ற பாதை தரப்பட்டுள்ளது, அதனை அடிப்படையாக கொண்டு கீழ்வரும் வினாக்களுக்கு விடை தருக. இந்த வினாவில் நீங்கள் அவதானிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னென்னா, சாலினி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போறாவு, அதாவது வீடு மேற்கில் அமைந்திருக்குது, பாடசாலை கிழக்கில் அமைந்திருக்கு, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போறாவு. அப்போ நம்ம பார்க்க போகிற இந்த முறைகள் ஒவ்வொன்றும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகிறதுக்கு தான் பொருத்தமாக இருக்கும் என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சாலினி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகிறாவண்டா, அதுக்கு வேறு முறை இருக்குது, அதை வினா வகை இரண்டில் பார்ப்போம். இந்த வீடியோவில் அதையும் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, வினா வகை ஒன்றில் வரக்கூடிய வினாக்களை பார்த்து அதை எப்படி இலகுவாக செய்யலாம்ன்ட்டு பார்க்க போகிறோம். வினா வகை ஒன்றில் ஐந்து வகையான வினாக்கள் வரலாம். முதலாவது வினா, சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை வலஞ்சுழியாக திரும்புவார். இரண்டாவது வினா, சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை இடஞ்சுழியாக திரும்புவார். மூன்றாவது வினா, சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை கிழக்கு திசை நோக்கி சென்றிருப்பார். நான்காவது வினா, சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை வடக்கு திசை நோக்கி சென்றிருப்பார். இறுதி வினா, சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை தெற்கு திசை நோக்கி சென்றிருப்பார். இப்படி ஐந்து வகையான வினாக்கள் இதில் வரலாம். இதில் நான் திரும்பவும் இருக்க அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, சாலினி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லக்குள்ள தான் நம்ம செய்ய போகிற இந்த இலகுமுறை பொருத்தமாக இருக்கும் என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது வினா பார்ப்போம். சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை வலச்சுழியாக திரும்புவார். இப்படிப்பட்ட வினா வந்து அவங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய விடயம், மேல் பக்கம் திரும்பும் இடங்கள் எல்லாம் வலஞ்சுழியாக திரும்பும் இடங்களாகும். இந்த அவங்க தந்த படத்தில் மேல் பக்கம் திரும்பும் இடங்களுக்கு இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து, ஐந்து இடங்கள் இருக்கு. அப்போ சாலினி ஐந்து தடவைகள் வலஞ்சுழியாக திரும்புவார். இரண்டாவது வினா பார்க்க போகிறோம். சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை இடஞ்சுழியாக திரும்புவார். இப்படிப்பட்ட வினா வந்து அவங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய விடயம், கீழ்ப்பக்கம் திரும்பும் இடங்கள் எல்லாம் இடஞ்சுழியாக திரும்பும் இடங்களாகும். இந்த படத்தில் எத்தனை தரம் கீழ்ப்பக்கங்கள் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து. அப்போ சாலினி ஐந்து தடவைகள் இடஞ்சுழியாக திரும்பியிருப்பாங்க. மூன்றாவது வினா பார்ப்போம். சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை வடக்கு திசை நோக்கி சென்றிருப்பார். முதல் இரண்டு வினாவையும் பார்த்தீங்கன்னா பக்கங்கள் அடிப்படையாக வந்திருக்கு, இது திசை அடிப்படையாக வந்திருக்கு. அப்போ இப்படிப்பட்ட வினாக்கள் வரக்குள்ளே நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விடயம் என்னென்னா, மேல் நோக்கிய அம்புக்குறிகள் வடக்கு திசையை குறிக்கும். அவங்க அந்த படத்தில் மேல் நோக்கிய அம்புக்குறிகள் எழுத்தின இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று இரண்டு, இரண்டு அம்புக்குறிகள் மேல் நோக்கி இருக்கு. அப்போ சாலினி இரண்டு தடவைகள் வடக்கு திசை நோக்கி சென்றிருப்பார். நான்காவது வினாவை பார்ப்போம். சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை கிழக்கு திசை நோக்கி சென்றிருப்பார். இப்படிப்பட்ட வினாக்கள் வந்தால் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய விடயம், வீட்டிலிருந்து பாடசாலையை நோக்கி இருக்கும் அம்புக்குறிகள் கிழக்கு திசையை குறிக்கும். இப்போ வீட்டிலிருந்து பாடசாலையை நோக்கி எத்தனை அம்புக்குறி இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு. அப்போ சாலினி ஆறு தடவைகள் கிழக்கு திசை நோக்கி சென்றிருப்பார். இறுதி வினா பார்ப்போம். சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை தெற்கு திசை நோக்கி சென்றிருப்பார். இந்த வினாவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விடயம், கீழ்ப்பக்கம் நோக்கிய அம்புக்குறிகள்
தெற்கு திசையை குறிக்கும். இந்த படத்தில் கீழ்ப்பக்கம் நோக்கி அம்புக்குறி எழுத்தின் இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று, இரண்டு, மூன்று. மூன்று அம்புக்குறிகள் கீழ் நோக்கி இருக்கு. அப்போ சாலினி மூன்று தடவைகள் தெற்கு திசை நோக்கி சென்றிருப்பார். வினா வகை ரெண்டு பார்க்க போகிறோம். சாலினி வீட்டிலிருந்து பாடசாலைக்கு சென்ற பாதை தரப்பட்டுள்ளது. அதனை அடிப்படையாக கொண்டு கீழ்வரும் வினாக்களுக்கு விடை தருக. வினா வகை ஒன்றில் பார்த்தீங்கன்னா, சாலினி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போனாவு, இதில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போறாவு. அப்போ இதுக்குரிய முறை வித்தியாசமானது. வினா வகை இரண்டில் வரக்கூடிய வினாக்கள், சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை வளஞ்சுழியாக திரும்புவார்? இரண்டாவது வினா, சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை இடஞ்சுழியாக திரும்புவார்? மூன்றாவது வினா, சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை கிழக்கு திசை நோக்கி சென்றிருப்பார்? நான்காவது வினா, சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை வடக்கு திசை நோக்கி சென்றிருப்பார்? இறுதி வினா, சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை தெற்கு திசை நோக்கி சென்றிருப்பார்? முதலாவது வினா பார்க்க போகிறோம். சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை இடஞ்சுழியாக திரும்புவார்? இந்த வினா செய்கிறதுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய விடயம், மேல் பக்கம் திரும்பும் இடங்கள் எல்லாம் இடஞ்சுழியாக திரும்பும் இடங்களாகும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த படத்தில் மேல் பக்கம் திரும்பும் இடங்கள் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. அப்போ சாலினி ஐந்து தடவை இடஞ்சுழியாக திரும்புவார். இரண்டாவது வினா பார்க்க போகிறோம். சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை வளஞ்சுழியாக திரும்புவார்? இந்த வினா வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய விடயம், கீழ்ப்பக்கம் திரும்பும் இடங்கள் எல்லாம் வளஞ்சுழியாக திரும்பும் இடங்களாகும். இந்த படத்தில் கீழ்ப்பக்கம் திரும்பும் இடங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து இடங்கள் இருக்கு. அப்போ சாலினி ஐந்து தடவைகள் வளஞ்சுழியாக திரும்புவார். மூன்றாவது வினா பார்ப்போம். சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை வடக்கு திசை நோக்கி சென்றிருப்பார்? இப்படிப்பட்ட வினா வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய விடயம், மேல் நோக்கிய அம்புக்குறிகள் வடக்கு திசையை குறிக்கும். இந்த படத்தில் மேல் நோக்கிய அம்புக்குறிகள் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று, இரண்டு, மூன்று. அப்போ மூன்று தடவைகள் சாலினி வடக்கு திசை நோக்கி சென்றிருப்பார். இதில் நீங்கள் அவதானிக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம், வினா வகை ஒன்றில் செய்த அதே முறையைத்தான் இதிலையும் நம்ம பயன்படுத்துகிறோம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான்காவது வினாவை பார்ப்போம். சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை தெற்கு திசை நோக்கி சென்றிருப்பார்? இப்படிப்பட்ட வினாக்கள் வந்தால் என்ன செய்ய வேணுமெண்டா, கீழ்ப்பக்கம் நோக்கிய அம்புக்குறிகள் தெற்கு திசையை குறிக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த உருவில் கீழ் நோக்கிய அம்புக்குறிகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு அம்புக்குறி, இரண்டு அம்புக்குறி. இரண்டு அம்புக்குறிகள் கீழ் நோக்கி இருக்கு. அப்போ சாலினி இரண்டு தடவைகள் தெற்கு திசை நோக்கி சென்றிருப்பார். இதில் விளங்கி கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு விடயம், வினா வகை ஒன்றிலேயும் இதே முறையைத்தான் நம்ம தெற்கு திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தணும்ன்ற ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இறுதி வினாவை பார்ப்போம். சாலினி பாடசாலை செல்ல எத்தனை தடவை மேற்கு திசை நோக்கி சென்றிருப்பார்? இப்படிப்பட்ட வினா வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய விடயம், வீட்டிலிருந்து பாடசாலையை நோக்கிய அம்புக்குறிகள் மேற்கு திசையை குறிக்கும். வீட்டிலிருந்து பாடசாலையை நோக்கி எத்தனை அம்புக்குறி இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. அப்போ ஆறு தடவைகள் சாலினி மேற்கு திசை நோக்கி சென்றிருப்பார். இன்னும் ஒரு இலகு நுட்ப முறையில் உங்களை சந்திக்க வணக்கம்.